गुड मॉर्निंग डियर स्टूडेंट्स सो 11th अकाउंटेंसी सो नेक्स्ट वीक नम्बर यूनिट टेस्ट स्टार्ट आगे ओकेवा फर्स्ट मिड टर्म टेस्ट सो नम्बर पोर्शन अब लेसन वन फुल्ली ओके लेसन वन फुल अंड फुल थियरी नम्बर कुछ मार्क पड़ा ओकेवा पोर्शन कंप्लीट पड़िया क्वेश्चन आंसर वन वर्ड्स नम मार्क पड़ा सो मट ना पड़े अब मार्क पड़ी के सो मार्क पे क्वेश्चन आंसर एंड वन वर्ड्स फुल्ला रिवाइज पड़ी के आलसो बुक इन सैडल क्वेश्चन ओकेवा सो कुछ ना रिवाइज पड़ी के फर्स्ट क्वेश्चन आंसर मार्क पड़ा ओके चूस द करेक्ट आंसर मल्टिपल चॉइस क्वेश्चन चूस द करेक्ट आंसर फर्स्ट उल्ले आंसर नम्बर चेक पड़ी के ओकेवा फर्स्ट क्वेश्चन द रूट ऑफ फाइनेंशियल अकाउंटिंग सिस्टम इज இந்த ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பேசிக்காக எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னா ஸ்டீவர்ட்ஷிப் அக்கவுண்டிங் அப்படிங்கிறதுல இருந்தால் வந்துச்சு ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டீவர்ட்ஷிப் அக்கவுண்டிங் ஸோ ஸ்டீவர்ட்ஸ் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த பர்சன் ஹூ மெயின் எ பர்சன் மெயின்டைன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் வெல்த்தி பீப்புள் ஓகேவா ஸோ வெல்த்தி பீப்புளோட ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய பர்சன் தான் யார் அப்படின்னா ஸ்டீவர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஸோ இவங்க வந்து ஓல்டன் டேஸில் வந்து இந்த பழங்காலத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் ரிச் பீப்புள் இருப்பாங்கள்ல ஸோ அவங்களோட ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணவங்க அந்த மெயின்டைன் பண்ணுற பர்சன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டீவர்ட்ஸ் அப்படிமா ஓகேவா ஸோ அந்த ஸ்டீவர்ட்ஸ் அப்படிங்கிற வேர்டிலிருந்து நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகுது அப்படின்னா ஃபினான்சியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகுது ஸோ அப்போ த ரூட் ஆஃப் ஃபினான்சியல் அக்கௌண்டிங் சிஸ்டம் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஸ்டீவர்ட்ஷிப் அக்கௌண்டிங் ஓகே நெக்ஸ்ட் ஒன் Which one of the following is not the main objectives of accounting? Okay, so from the following, it is not one the objectives of accounting. Okay, so edhu vandu objectives illa abingiranga. Systematic recording of transaction, ascertain the profitability of the business, ascertain the financial position of the business, solving tax disputes with the tax authorities okay so first iruka 3 me accounting oda objectives okay va so last one na accounting objectives kedaiyadu okay va next which one of the following is not the branch of accounting branches of accounting so accounting oda branches pathinga 5 branches iruke enala appadina financial accounting cost accounting management accounting human resources accounting so appdin solli and சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு 5 அக்கௌண்டிங்ஸ் இருக்கும் ஓகே ஸோ இப்போ ஃபினான்சியல் அக்கௌண்டிங் இருக்குது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இருக்குது ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் இருக்குது ஸோ இப்போ தீஸ் 3 ஆர் த பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸோ அப்போ எது இல்லை அப்படின்னா நன் ஆஃப் த அபோவ் ஓகே ஸோ லாஸ்ட் 4th ஒன் வேர்டு ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் அசர்டைன்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஒரு பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எதை பேஸ் பண்ணி நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம அசர்டைன் பண்ணுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அசர்டைன் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் கன்சிடர்ட் த இன்டர்னல் யூசர் ஆஃப் த ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன் ஓகேவா இன்டர்னல் யூசர்ஸ் யாருன்னு கேட்குறாங்க ஃப்ரம் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் ஹூ இஸ் த இன்டர்னல் யூசர்ஸ் ஆஃப் த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் கிரெடிட்டார்ஸ் இஸ் அவுட் சைடர் கஸ்டமர் இஸ் ஆல்சோ அவுட் சைடர் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ அவுட் சைடர் ஸோ அப்போ எம்ப்ளாயி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வெரி ஷார்ட் ஆன்சர் 2 mark கொஸ்டின் ஓகேவா வெரி ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இஸ் 2 mark கொஸ்டின் ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா டிஃபைன் அக்கௌண்டிங் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா வாட் இஸ் டிஃபைன் அக்கௌண்டிங் பேஜ் நம்பர் 3 இருக்குது ஓகேவா ஸோ பேஜ் நம்பர் 3 டெஃபினிஷன் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேவா ஸோ பேஜ் நம்பர் 3 டெஃபினிஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா வெரி ஷார்ட் ஆன்சர் 2 டெஃபினிஷன் இருக்குது எனி ஒன் டெஃபினிஷன் வீ கேன் சூஸ் ஓகே ஸோ அதில் நம்ம செகண்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் ஹேஸ் டிஃபைன்டு அக்கௌண்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் மெஷரிங் கம்யூனிகேட்டிங் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் டு பெர்மிட் இன்ஃபார்ம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் டிசிஷன் பை த யூசர்ஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஸோ அமெரிக்கன் அக்கௌண்டிங் ஸ்டார்ட் பண்ணி எண்டு வந்து எதோட எண்டு வந்து இன்ஃபர்மேஷன் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு 2 mark வெரி ஷார்ட் ஆன்சர் 1 ஓகேவா ஸோ மார்க் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் 3 இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் லிஸ்ட்
any two functions of accounting. List any two functions of accounting. Page number 5. So 5 la functions of accounting solittu or nammalku or 6 headings irukum. Okay va, headings only da 2 mark question adanal nam headings mattum mark panna podum. Functions of accounting la or 6 functions irukku: measurement, forecasting, comparison, decision making, control and assistance to government. Or rendu last la irukku. Okay va, so nama any two headings only. List na kerran, list any two functions of accounting. So appo nam first rendai mark panikalam. Only headings measurement, number 2 forecasting. Okay va, ulla irukkuri content la nammalku thevailla. Only list out any two functions only. So you have to mark measurement and number 2 forecasting. So it is the second very short answer. Okay, 2 mark question, second very short answer. Next, in the question page number 5 la irukku. Third question: what are the steps involved in the process of accounting? What are the steps involved in the process of accounting? Page number 4. Okay, so page number 4 la our diagram paathirukom. Okay va, accounting cycle nu solittu, accounting process or accounting cycle nu solittu. Okay va, so appo indha diagram mark panikonga. Okay, page number 4 la irukkuriya diagram. So indha diagram padi neenga mention pannalum okay, illa point wise ah mention pannalum okay. So first step to identify the transaction, idha first step. Second is analyzing, then posting and balancing, preparing trial balance, then preparing trading account, preparing profit and loss account, preparing balance sheet and opening entry. Okay, so this is the process of accounting. So third very short answer. So we in the diagram full mark panikom. Okay, so next fourth question: who are the parties interested in accounting information? Who are the parties interested in accounting information? Page number 10. Okay, so page number 10 la diagram irukku. Seriya, so naga page number 10 la who are the parties users of accounting information abindru or diagram irukku. Indha diagram apdiye fulla mark panikkom. Okay, users of accounting information: internal users and external users. Internal users la yaarla include aagura appadina owners, management, employees. Then external users la creditors and financial institutions, investor, customers, tax authorities, regulatory bodies, government, research and general public. These are the accounting information by users. Okay, interested parties are users of accounting information. Fourth very short answer. Okay, the diagram appadi mark panikkom. Next fifth question: name any two bases of regarding accounting information. Name any two bases of accounting information regarding accounting information. Page number 9. So page number 9 la top la irukku bases of accounting solirukka. So la or 3 bases irukku: cash basis, accrual or mercantile basis, mixed or hybrid basis. So it is 2 mark question. So you have to write only the headings. So first 2 mark panikkom: cash basis, number 2 accrual or mercantile basis. Number 1 cash basis, number 2 accrual or mercantile basis. Okay va, so fifth very short answer. So 2 mark question idoda over agudhu. Next 3 mark question. So 3 mark question varumbodhu first short answer question. Okay va, short answer question. First question: explain the meaning of accounting. Explain the meaning of accounting. Page number 3 la. Okay, so page number 3 la top la meaning of accounting solliruka. So meaning of accounting: accounting is the systematic process abingiradha inda start pannikonga. Mark start panni then accounts recorded in accounts ne end aagum. So adu varaikku mark panikkom. Okay va, the first short answer is starting from accounting is the systematic and ending with recorded in accounts. So first short answer, 3 mark question. Okay va, page number 3. Second question: discuss briefly the branches of accounting. Page number 8 la discuss the briefly the branches of accounting. Okay, so page number 8 la nammalku or 5 branches irukum. Okay, branches of accounting varumbodhu
financial accounting, cost accounting, management accounting, social responsibilities accounting and human resources accounting சொல்லியிருக்கு. So five accountings நம்மளுக்கு தியரியா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 3 mark question தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதில் ஏதாவது 3 points மட்டும் வித் எக்ஸ்பிளனேஷனோட. ஓகேவா? இது ஃபினான்சியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்டு ஹியூமன் ரிசோர்சஸ் அக்கௌண்டிங். ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு 5 accountings இருக்குது. இதில் ஏதாவது ஒரு 3 points எக்ஸ்பிளனேஷன். ஸோ அது உன்னோட சாய்ஸ் தான், எதுனாலும் ஓகே தான். ஓகேவா? காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அக்கௌண்டிங்னாலும் ஓகே, இல்லை ஃபினான்சியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ அஸ் யுவர் விஷ், யூ ஹவ் டு எக்ஸ்பிளைன் எனி 3 points. ஓகே, எனி 3 accountings. ஸோ 2 mark கொஸ்டின், 3 mark கொஸ்டின், செகண்ட் ஷார்ட் ஆன்சர், பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் எனி 3 points ஒன்லி. ஓகே, வித் தி எக்ஸ்பிளனேஷனோட, நாட் ஒன்லி ஹெட்டிங்ஸ், வித் தி எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த டீடைல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், டிஸ்கஸ் இன் டீடைல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். பேஜ் நம்பர் சிக்ஸில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னு சொல்லிட்டு ஒரு 9 headings இருக்குப்பா. ஓகேவா? 9 headings வித் தி எக்ஸ்பிளனேஷனோடு இருக்கும். ஓகே, 9 headings வித் எக்ஸ்பிளனேஷனோடு இருக்கும். ஸோ இது அதே தான், 3 mark கொஸ்டின், அதனால் எனி 3 points வித் தி எக்ஸ்பிளனேஷன். இந்த 9 points இருக்குது. ஸோ அந்த 9 points எனி 3 points எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும். ஓகேவா? ஹெட்டிங்கோட எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் 3 mark கொஸ்டினில். ஓகே, ஸோ இது தேர்ட் ஷார்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின், ஒய் ஆர் த ஃபாலோயிங் பார்ட்டிஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், யாரெல்லாம் கேட்டிருக்காங்க? இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட். இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 10 எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு பேஜ் நம்பர் 11 எக்ஸ்பிளனேஷன் இருக்குப்பா. ஓகேவா? ஸோ இப்போ பேஜ் நம்பர் 10 இன்வெஸ்டர்ஸ். ஓகே, ஸோ பேஜ் நம்பர் 10 இன்வெஸ்டர்ஸ்ன்னு இருக்குது. பர்சன் ஹூ ஸ்டார் இன்ட்ரெஸ்டட், அதுலேருந்து இன்வெஸ்டர்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. தென் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், கவர்மெண்ட் வரும்போது, ஸோ கவர்மெண்ட் பாயிண்ட்டை ஃபுல்லாக அண்டர்லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, த ஸ்கேர் ரிசோர்ஸஸ் ஆஃப் த கண்ட்ரி, அதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா ப்ரைசிங்ஸ் ஆர் ஃபாலோடு. ஓகேவா? ஸோ உனக்கு இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ஒன்று கவர்மெண்ட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம், இல்லை இன்வெஸ்டர்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். இன்கேஸ் போத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். 3 marks இல்லை 5 marks கேட்குறாங்க அப்படின்னா போத் த ஹெட்டிங்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன் பை யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5, ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 5, டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் அன் அக்கௌண்டன்ட் இன் தி மாடர்ன் பிஸ்னஸ் வேர்ல்டு. ஓகே, ஸோ பேஜ் நம்பர் 11 and 12 ரெண்டுலேயுமே இருக்குது. ஓகேவா? ரோல் ஆஃப் அன் அக்கௌண்டன்ட்னு வரும்போது பேஜ் நம்பர் 11 ஒரு 3 points இருக்குது. தென் பேஜ் நம்பர் 12 நெக்ஸ்ட் பேஜ்லேயும் ஒரு 3 points இருக்குது. அஷ்யூர் யூஸ், யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் எனி 3 points. திஸ் இஸ் 3 mark கொஸ்டின். ஸோ அதனால் 5th ஷார்ட் ஆன்சர், எனி 3 points வித் தி எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? நாட் ஓன்லி மென்ஷன் த ஹெட்டிங், யூ ஹாவ் டு ஆல்சோ மென்ஷன் த ஹெட்டிங் அண்ட் ஆல்சோ வித் தி எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? எக்ஸ்பிளனேஷனும் கண்டிப்பாக வேணும். ஸோ இப்போ ரெக்கார்ட் கீப்பர்னு அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த 3 points, இந்த 3 lines எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான், எனி 3 headings வித் தி எக்ஸ்பிளனேஷன். ஃப்ரண்டில் பேஜ் நம்பர் 11 ஒரு 3 points இருக்குது, அண்ட் பேஜ் நம்பர் 12 ஒரு 3 points இருக்குது. உனக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதோட ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் ஆன்சர் அண்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் முடிஞ்சு. ஓகே, ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட் லெசனில் தான் இருக்க போகுது. ஓகே, செகண்ட் லெசனில் நம்ம டச் பண்ணல, டச் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் தி க்வெஸ்சன்ஸ் ஆர் ஆஸ்கிங் இன் ஃபஸ்ட் லெசன் ஒன்லி. ஓகே, ஸோ ப்ரிப்பேர் வெல். தென் ஆல்சோ த க்வெஸ்சன்ஸ் அரைசிங் புக் இன் சைடு ஆல்சோ. ஓகேவா? புக் இன் சைட்லேருந்து என்ன வரும் அப்படின்னா க்வெஸ்சன்ஸ் ரைஸ் ஆகும். க்வெஸ்சன் மீன்ஸ் என்னென்னா 2 1-mark க்வெஸ்சன்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன் இருக்குல்ல, ஸோ அது வந்து புக் இன் சைடில் இருக்கலாம். ஸோ அதனால் அதையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸ்லாம் ஒரு டைம் ஒன்ஸ் அகைன் என்ன பண்ணிக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணி யூடியூப்பில் இருக்கும், அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவைஸ் பண்ணிவிட்டு தென் புக் பேக்கில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் ஆன்சரையும் தரவு பண்ணிக்கோங்கப்பா. ஓகேவா? ஸோ நம்மளோட எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக்கில் ஃப்ரைடேயில் தான் இருக்குது.
ஸோ அதனால் டைம் ரொம்ப இருக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.